20 மாநகராட்சியில உதயசூரியன் போட்டியிடு. அந்த 20 மாநகராட்சியில 20ல பாதி சதவீதம் 50%னா எத்தனை? 10 இல்லையா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நம்முடைய தலைவர் கையெழுத்திட்டாரே, கலைஞரின் மகனாய் தமிழ் நெஞ்சங்களை காப்பாற்றுகிற ஆபத் பாண்டவனாய் எத்தனை அவதூறுகள் வந்தாலும் இதோ நான் ஓடி வருகிறேன் உங்கள் தெருக்களில் என்று நம்மை சுத்தம் செய்வதை விட இந்த சமூகத்தை சுத்தம் செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிற அவதூறுகளை புன்முறுவலோடு ஒதுக்கிவிடுகிற நம்முடைய முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது 11 மேயர்களை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். 11 மேயர். நம்ம சென்னை மேயர் யார்? சென்னை மேயர் பிரியா. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து கல்லூரி படித்து அரசியல்வாதி என்றால் என்னவென்றே தெரியாத போது தேடுகிறார்கள். படித்த பிள்ளையா, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பிள்ளையா, அந்த பிள்ளையை தேடு. அதற்கு அரசியல் அறிவு தேவையில்லை. வாய்ப்பு கொடுத்தால் அரசியல் மாறும். அந்த வாய்ப்பை முதலில் கொடு என்று கலைஞர் சொல்லுவார். அந்த வாய்ப்பை தான் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு பிரியாவை தேர்ந்தெடுத்து நீ வா, நீதான் இந்த மாநகராட்சியினுடைய தாய் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறது இந்த இயக்கம். பிரியா என்கிற தனிநபர் அல்ல, இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் யுவர்ஸ். அவர் உங்களின் பிரதிநிதி. யோசித்து பாருங்கள், சமைப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் பிள்ளைகள் பெற்பதற்கும் தான் நாங்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்த சமூகத்தில் நீங்க பிரியா மேயர் அப்படின்னு பார்க்க கூடாது. புரோட்டோகால் என்னன்னு பார்க்கணும். வாட் இஸ் கால்டு புரோட்டோகால்? இந்தியாவினுடைய முதல் புரோட்டோகால் யாருன்னா குடியரசுத் தலைவர். இரண்டாவது புரோட்டோகால் வந்து பாரத பிரதமர். மூன்றாவது ஸ்டேட் புரோட்டோகால் ஆளுநர். நாலாவது சிஎம். சிஎம்க்கு அப்புறம் தலைநகரத்தினுடைய மேயர் யாருன்னா ஃபோர்த் புரோட்டோகால்ல ஒரு பெண் இருக்கிறாள். அவர் பெயர் பிரியா. அவர் இந்த மாநகரத்தினுடைய மேயர். இப்படி சிந்திப்பதற்கு ஒரு இயக்கம் தேவை. நாங்கள் வந்தோம், சாக்கடை போட்டோம், ரோடு போட்டோம், அதை கட்டினோம், இதை கட்டினோம் என்பதல்ல. தட்ஸ் கால்ட் டியூட்டி. பட் நான் வாழுகிற காலத்தில் ஒரு சமூகம் முன்னேறுகிறது, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகத்தில் இருந்து பெண்கள் வருகிறார்கள், அவர்களை கைதூக்கி விடுகிறேன் என்று சிந்திப்பதற்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இன்றைக்கு அந்த வடிவிலே நம்மை எல்லாம் ஆதரித்து அணைத்து ஒரு தந்தையின் வடிவில் இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, 10 மாதங்களுக்கு முன்னால், ஓராண்டுக்கு முன்னால் நீங்கள் எல்லோரும் பேருந்திலே போயிருப்பீர்கள். போனீங்களா? அப்போது டிக்கெட் கொடுத்து போன போதும் நீங்கள் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டீர்கள். நினைவு இருக்கும். வரமாப்பா, அந்த அண்ணப்பா தூங்கின்னு வந்துட்டீங்க. கேட்டோமா? ஓராண்டு முடிந்தது. இன்றைக்கு நீங்கள் பேருந்தில் ஏறுகிறீர்கள். நீங்கள் பேருந்தில் ஏறுகிறீர்கள். கண்டக்டர் உங்களிடத்தில் டிக்கெட் கேட்கிறாரா? பதில் சத்தமா கைதூக்கி பதில் சொல்லுங்க. பின்னாடி எல்லாம் தூங்குறீங்க, சீக்கிரம் முடிச்சிடற ரோஜா சீரியல் பார்க்கலாம். பாயம்மா கைதூக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஆரஞ்சு கலர் போடுவா பாயம்மா, கைதூக்குங்க. டிக்கெட் டிக்கெட் எடுக்கிறவங்க எல்லாம் கை கீழே போட்டுக்கலாம், டிக்கெட் எடுக்காதவங்க மட்டும் கைதூக்குங்க. பேருந்தில் போகிறவர்கள் ஏழ்மையில் இருக்கலாம். இன்னைக்கு பேருந்தில் பயணிக்கிற எல்லா பெண்களுக்கும் இலவச பயணம். அது இலவசம் தானா என்றால் அது உரிமை பயணம் என்று எங்கள் முதல்வர் சொன்னார். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று பாருங்க. கலைஞர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். கலைஞர் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள். கலைஞரின் பிள்ளையாக இருந்து நம்ம எப்படி ஒரு முதலமைச்சர் ஆளுகிறார் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிறேன். அவர் பெண் சமூகத்தின் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் என்பதற்காக இந்த தகவலை சொல்லுகிறேன். பெண்களுக்கு இலவச பயணம். இந்த செய்தி கேட்டு இலவசமாக பயணிக்க ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகிறது. கன்னியாகுமரியிலே ஒரு மூதாட்டி, ஒரு வயதான கிழவி, மீன் குடையை தலையில் சுமந்து கொண்டு பேருந்தில் ஏறுகிறார். அப்போது கண்டக்டர் வழக்கம் போல எடப்பாடி ஆச்சு என்று நினைத்து அந்த கூடையை எட்டி உதைத்து, ஏ கிழவி கீழே போ, மீன் குடையெல்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொல்ல, இங்க நம்ம பேர் பாதி பேர் கொண்டாடிட்டு பேசுறதை விட பேஸ்புக் வாட்ஸ்அப்ல பேசுறது தான் அதிகம். அப்படி ஒருத்தர் அதை எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போட, பாருங்கள் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கிறதுன்னு ஒருத்தன் கூக்குரல் கத்த, உடனே இந்த செய்தி தலைவருக்கு போகுது. அடுத்த நாள் அந்த பாட்டி மீன் கடையில், மீன் சந்தையில மீன் விற்கிறதுக்காக கடையை விரிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு 10-20 பேர் வேகமா போறாங்க.
ஐயா நீங்கெல்லாம் பார்த்தா மீன் வாங்க வந்த மாதிரி தெரியலையே, யாருங்க? நேத்து தான் அந்த தம்பி இந்த கண்டக்டர் தம்பி தான் என்னை உதச்சிட்டாரு, நான் வந்துட்டேனேன்னு அந்த பாட்டி சொல்ல. இல்லம்மா நேத்து அந்த பஸ்ல ஓட்டின டிரைவர் இவரு, எட்டு உதச்ச கண்டக்டர் இவரு, இந்த ஏரியாவுக்கான தாசில்தார் இவரு, இந்த நாகர்கோயில் மாவட்டத்துக்கு இவரு தான் டிஆர்ஓ, இந்த நாகர்கோயில் மாவட்டத்துக்கு நானாமா கலெக்டர். ஐயா நீங்கெல்லாம் ஏன் ஏன் இடத்த வந்தீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தோம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தோம். மன்னிப்பா? ஏன் எதுக்கு மன்னிப்பு? ஆமா அந்த பையன் எட்டு உதச்சாருல்ல, அதனால மன்னிப்பு கேட்க வந்தோம், மன்னிச்சிருங்க. அந்த தம்பி பண்ண தப்புக்கு கண்டக்டர் பதவியில இருந்து பணியிட நீக்கம் செஞ்சுக்கிட்டோம், உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் இருங்க, ஒரு போன் போட்டு தரோம், ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசணும்னாரு அப்படின்னு போன் கலெக்டர் போடுறார். அதுவும் சாதாரண போன் இல்லை, வீடியோ கால். வீடியோ காலில் வந்தா அந்த அம்மாட்ட, எம்மா அந்த தம்பி கண்டக்டர் தான், அவர் அரசு பணியில் இருக்கார், அவர் ஏதோ தெரியாம தவறு பண்ணிட்டார், அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு குரல் பேசிச்சு. அந்த அம்மா கதறி எழுதார். மொபைல் போனில் அங்கே பேசியது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மன்னிப்பு கேட்டான். எது எங்கேயோ ஒருவன் எவனோ பிரச்சனையில் தள்ளிவிட்ட ஒரு பொறுப்புக்கு, இட்ஸ் கால்டு வைகாரியஸ் லாயபிலிட்டி, இட்ஸ் கால்டு வைகாரியஸ் லாயபிலிட்டி. மோடிக்கு கீழே பணியாற்றுகிற எல்லா அரை வெக்காட்டு ஆட்டுக்குட்டிகளும் ஆயிரத்தை பேசிவிட்டு அது சொந்த கருத்து என்று சொன்னார்கள். அதிமுகவில் பொன்னையன் பேசுவதெல்லாம் அது சொந்த கருத்தாய் போன போது, அரசு பணியில ஒரு அரசு ஊழியர் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்கிற குணம் இருக்கிறதே, அந்த சீக்வன்ஸ் பாருங்க. அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு தலைவர் சொன்னார், அந்த ஆளை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டம்மா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னா, ஆனால் தமிழ்நாட்டு பெண்களினுடைய தாய் மனம் இருக்கிறதே. அந்த அம்மா சொன்னிச்சு, ஐயா அது ஏதோ ஒரு கோபத்துல பண்ணிடுச்சு, அதுக்கும் புள்ள குட்டிக இருக்குமே, நான் உங்ககிட்ட எனக்காக எதுவும் கேட்கல, ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த பிள்ளைய திரும்ப வேலைக்கு சேர்த்துக்குங்கன்னு அந்த அம்மா சொன்னிச்சு. உடனடியாக அந்த பெண்ணின் கோரிக்கையை ஏற்று அவருக்கும் வேலை கொடுத்து அவரை கண்டித்து ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த எச்சரிக்கை, இன்றைக்கு பெண்கள் அனைவரும் கண்ணியமாக பேருந்திலே பயணிக்கிறீர்கள், இதுதான் ஒரு ஆட்சி, இதுதான் ஆட்சி. சரி, பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம்ட்டீங்களா? அப்ப நாங்கெல்லாம் யாரு அப்படின்னு முதியவர்கள் கேட்டார்கள். கடந்த எடப்பாடி ஆட்சியில தேர்தல் அறிக்கையில சொன்னார்கள், 60 வயதிற்கு மேல் போனால் உங்களுக்கு பேருந்திலே இலவசம் என்று சொன்னார்கள். அந்த சட்டம் நிறைவேறியதா என்றால் இல்லை நண்பர்களே. ஆனால் இந்த செய்தி தலைவருக்கு போகிறது, முதியவர்களுக்கும் பேருந்தில் இலவச பயணிக்கட்டும், அவர்கள் இந்த மண்ணுக்கு உழைத்தவர்கள் என்று கையெழுத்திடுகிறார் முதல்வர். சரி, பெண்கள் முதியவர்கள் அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அதற்கு பிறகு வேற யாருக்கு இல்லையா? நாங்கள்லாம் யாரு அப்படின்னு ஒரு குரல் வெடிக்குது. ஒரு கடிதம் வருது, ஒரு கடிதம் வருது முதலமைச்சருக்கு. நீங்கள் பெண்களுக்கு முதியவர்களுக்கு இலவச பயணம் என்று சொன்னீர்கள், ஆனால் எங்களை போன்றவர்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்டபோது சொன்னார், நான் மறக்கவில்லை, உங்களுக்கும் பேருந்தில இலவசம் என்று அடுத்த கடிதம் வந்து அடுத்த நாள் கையெழுத்திடுகிறார். அந்த திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் பேருந்தில் இலவச பயணம். பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இந்த 3 பேருக்கு தானா என்று கையெழுத்திட்ட போது இன்னொரு குரல் கேட்டது, இந்த உலகம் தான் எங்களை மறந்து விட்டது, முதல்வர் மறக்கலாமா என்று சொன்னவுடன், நான் உங்களையும் மறக்கவில்லை, மன்னித்து விடுங்கள், உங்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் என்று நாம் பம்பளுப்போமே, நாம் பொறுக்கித்தனம் பண்ணுவோமே, 9கள் அழிகள் என்று கேவலமாக பேசுகிற சமூகத்தில் திருநங்கைகள் திருநம்பிகள் என்று பெயரிட்டு அவர்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் என்று முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இது ஒரு திட்டம் தான், ஒரு திட்டம் தான். ஒரு ஆட்சி எப்படி நடக்கிறது? வாட் இஸ் ரூல்? இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்று வள்ளுவன் சொல்லுவான். ஒரு அரசு நடக்கிறது, பெண்கள் இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இலவச பயணம், முதியவர்கள் இந்த மண்ணுக்காக உழைத்தவர்கள் புறந்தள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு இலவசம், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இயல்பாகவே தன்னுடைய இயற்கை கொடுத்த துன்பத்தால் துயரத்தால் வாடி கொடுக்கிறவர்கள், இந்த சமூகத்தால் மறுக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு இலவசம், திருநங்கைகள் திருநம்பிகள் இந்த சமூகத்தில் மறக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், மறுதலிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள், மறுக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து கையெழுத்திடுகிறார் ஒரே ஒரு திட்டத்தில், பேருந்தில் இலவசம் என்று. இந்த ஒரே கையெழுத்தில் எல்லா சமூகமும் முன்னேறுகிறது. இட்ஸ் கால்டு டிராவிடியன் மாடல், இதுதான் திராவிட மாடல். ஒரே திட்டத்தை தான் நான் சொல்லி இருக்கிறேன், நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, ஆனால்
இந்த கிறுக்கிற சில விடயங்களை, அரசியல் விடயங்களை பேசாமல் போனால் நம்முடைய யூடியூப் நண்பர்கள் கோபித்துக் கொள்வார்கள். அதற்காக வேண்டுமானாலும் நான் பேசியாக வேண்டும். சில பேர் இந்த மண்ணிலே மைக்கு கிடைக்கிறது என்று ஆயிரத்தை பேசுகிறான், வாந்தி எடுக்கிறான், விஷமத்தை கொட்டுகிறான். உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? ஒருவனுக்கு ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்கிறான், வா என்னோடு வா வந்து பேசு, எங்கள் தலைவரை எல்லாம் இழுக்கிறாய், என்னோடு வந்து பேசு. என்னை கலைஞர் 2016 அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி பேச வைத்தான். நான் சாதாரண தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து 1996 வடை விற்று கொண்டு படிக்க வக்கற்றவனாய் தெரிந்த தமிழன் பிரசன்னா 2016 அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசினால் அதற்கு இந்த இயக்கமும் கலைஞரும் போட்ட பிச்சை அடித்தம் திருத்தமாக சொல்லுவோம். நாங்கள் பேசுகிற ஆங்கிலத்திற்கு உங்கள் எல்லாம் பேசக்கூட முடியாது. மோடியை பேச சொல்லு பார்ப்போம். இவர்களெல்லாம் எப்படி நாம் என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. நேற்றைக்கு ஏதோ ஊழல் பட்டியல் வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஊழல் பட்டியல் வாசிப்பதற்கும் ஊழல் என்றால் என்ன என்பதற்குமே வித்தியாசம் தெரியாமல், அரசியல் ஆட்டிச்சுவடி கூட தெரியாமல், அண்ணாமலை இங்கே வா, நீ தலைவனாக பாஜகவுக்கு இருக்கலாம், அங்கே மாட்டு மூத்திரத்தை குடித்து விட்டு மாட்டு சாணியை மூளை முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த கட்சியில இருக்கிறார்கள். ஆனால் திமுகவிலே போய் பார், மேடையில உட்கார்ந்து இருக்கிற எந்த தலைவரையும் நீ கூப்பிட வேண்டாம். இந்த கூட்டம் முடிந்து விட்டு அந்த கடைசி ஓரத்தில் அழுக்கு சட்டையோடு கருப்பு சிவப்பு வேட்டியோடு தோளிலே தன்மானத்தோடு ஒரு கருப்பு சிவப்பு துண்டை போட்டுக்கொண்டு யாராவது ஒரு தொண்டர் இருப்பான், அந்த தொண்டரிடத்திலே போய் 1947 இருந்து அல்லது 1932 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அரசியல் வரலாறை கேட்டுப்படி அவன் சொல்லுவான், உனக்கு மட்டுமல்ல உங்க அப்பனுக்கும் சேர்த்த அரசியல் வரலாறு இருக்கிறவன் தான் திமுகவின் தொண்டர். நேற்று வரைக்கும் கர்நாடகாவிலே நான் கர்நாடகத்தான் என்று சொல்லி மார் தட்டி விட்டு இங்கே வந்து அரசியல் செய்கிற கூத்தாடிகள் அல்ல நாங்கள். இந்த மண்ணுக்காய், இந்த மக்களுக்காய் தமிழ் இனம் காக்க, தமிழ் இனம் காப்பதற்கு உன் உயிர் தேவையா அல்லது வீடு போகிறாயா என்றால் என் இனம் காக்க என் உயிரையே ஆகுதியாக கொடுப்பேன் என்று சொல்லுவது திமுக என்கிற இயக்கத்தின் கூட்டம். நாங்கள் இந்த சமூகத்திற்காக வந்தவர்கள், இந்த இனத்தை பாதுகாத்தவர்கள். ஏதோ மத்தியில் ஆளுகிற ஆட்சி இருக்கிறது, போகிற இடங்கள் எல்லாம் 10 மைக்கு கிடைக்கிறது என்பதற்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆங்கிலம் தெரிந்தால் தான் ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியுமா? யோசித்து பாருங்கள் நண்பர்களே, நம் முதலமைச்சரை பற்றி என்னென்ன பேச்செல்லாம் வந்தது, காரைக்குடியில் இருக்கிற எச்சையெல்லாம் சொன்னது. என்னை இதற்காக தலைவர் திட்டுவார், நீ எத்தனை சொன்னாலும் நீ திருந்த மாட்டாயா, அவர் எச்சு ராஜா என்பார். எச்சு ராஜா என்பது வேண்டுமானால் உங்களுக்கு இருக்கட்டும் தலைவரே, அவன் எப்போதும் எச்சை தான். இந்த தமிழ் சமூகத்தில் புலவு ஏற்படுத்த யார் நினைத்தாலும் அவர்கள் எச்சை தான். 8 கட்டம் போட்டோம், 12 கட்டம் போட்டோம், 16 கட்டம் போட்டோம், சோலி உருட்டி பார்த்தோம், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக முடியாது என்று அந்த எச்சை ராஜா போகிற தெருவெல்லாம் பேசி கொண்டு போனது. இதை பார்த்தால் கோபம் வருமா வராதா? என் தலைவனை பேசுகிற போது எங்களுக்கு கோபம் வருமா வராதா? அதற்கு நாங்கள் பதில் சொன்னோம். தலைவரே கூட எங்களிடத்தில் கோபித்துக் கொண்டார், ஏன் இப்படி பேசுகிறாய், கொஞ்சம் பொறுமையாக பேசு. நான் சொன்னேன், தலைவரை என் மீது நடவடிக்கை வேண்டுமானாலும் விடுங்கள், ஆனால் உங்களை எவன் பேசினால், உங்களை எவன் தொட்டாலும், இந்த இயக்கத்தை எவன் தொட்டாலும், கலைஞரை தொட்டால் விடுகிற முதல் அடி எங்களுடைய அடியாகத்தான் இருக்கும் என்று சொல்லுவோம். அப்படி சொன்னார்கள். ஸ்டாலினால் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சொன்னான். ஆனால் அந்த எச்சை ராஜா இன்றைக்கு சொல்லுகிறார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுகிறார், மன்னித்து விடுங்க தலைவர் திட்டினால் நான் வாங்கிக் கொள்ளுகிறேன், துண்டுச்சிட்டு வச்சு படிக்கிறார், அவரை துண்டுச்சிட்டு இல்லாமல் பதில் சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். சவால் விடுகிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, உன் மோடியே டெலிபிராம்பரேட்டர் என்று சொல்லக்கூடிய கூகுள் டெலிபாம்பரேட்டர் இல்லாமல் ஒரு மேடையில் ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுவோம் தலைவனை. எங்கள் இயக்கத்தின் தலைவர்கள் அப்படி அல்ல, வெளிப்படையாகவே சொன்னார், எனக்கு பேச தெரியாது, கலைஞரை போல எனக்கு அடுக்குமொழியிலே பேச தெரியாது, ஆனால் கலைஞர் சொல்லிக் கொடுத்த உழைப்பினிடத்தில் இருக்கிறது. அவர் 16 அடி பாய வேண்டும் என்றார், நான் 32 அடி பாயக்கூடிய கலைஞரின் கடைமட்ட தொண்டனாக இந்த இயக்கத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பேன் என்று சொன்னார். எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? அவரை துருப்புச்சீட்டு என்று இந்தியா சொல்லுகிறது, துண்டுச்சீட்டு என்று சொன்னவர்கள் இன்றைக்கு துருப்புச்சீட்டு என்கிறார்கள். கலைஞர் மறைந்து விட்டால் இயக்கம் இருக்காது என்று சொன்னார்கள். 10 ஆண்டு காலம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறான் என் வேலு, அன்றைக்கு எந்த பதவியிலும் இல்லை.
அண்ணன் நம்முடைய நம்முடைய தியாகராயன பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு எந்த பொறுப்பிலும் இல்லை. நாங்கள் யாரும் எந்த பொறுப்பிலும் இல்லை, யாரும் எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் அதற்காக எங்கள் இயக்கத்தை விட்டு கொடுத்து எந்த சூழலிலும் வாழ்ந்ததில்லை. இந்த இயக்கமா பொறுப்பா என்றால் பொறுப்பு என்பது தோளில் கிடக்கிற துண்டு. இந்த இயக்கம் எங்கள் மானத்தை காக்கிற வேட்டி என்று நாங்கள் இருந்தவர். அப்படி பயணித்த எங்கள் இயக்கத்தை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஆட்சியில் எத்தனை ஊழல் என்று சொன்னார். என்னடாவா ஊழல் சொல்லு அப்படின்னு கேட்டா, நீங்கள் ஏன் ஆவினில் பால் பவுடர் வாங்கி கொடுக்கவில்லை, ஆவினில் ஏன் பால் பவுடர் வாங்கி கொடுக்கவில்லை. ஆனா மூதேவி, நாங்க கொடுக்கறது பால் பவுடர் இல்ல, அது புரோட்டீன் பவுடர். நீங்க வந்து ஆவின்ல பால் பவுடர்ல வந்து கொழுப்பை எடுத்துட்டு தான் மக்களுக்கு கொடுப்போம். ஆனா நாங்க ப்ரோமிக்ஸ்ங்கிறது மல்டி விட்டமின் பவுடர். அது அந்த பவுடரை குடிச்சா குழந்தை வயித்துல இருக்கிற அந்த அந்த பிஞ்சு குழந்தை நல்லா வளரும். அதுக்காக அந்த பவுடரை கொடுக்கிறோம். அது வெளி மார்க்கெட்ல 680 ரூபா, நாங்க 500 ரூபாய்க்கு தான் அதை வாங்குறோம். ஏறக்குறைய 166 ரூபாய் கம்மியா வாங்குறோம்னு எங்க அமைச்சர் பதில் சொல்ற. எங்க அமைச்சர் பதில் சொல்ற. கோயிலுக்குள் போனா நீங்கள் எப்படி இந்துக்களுக்கு எதிரீங்கிறான். எங்க அண்ணன் சேகர் பாபு, எங்க அண்ணன் சேகர் பாபு எல்லா கோயிலுக்கும் உள்ள போறேன். நேத்துக்கு போனார் தீட்சதர்கள் எல்லாம் தரையில உட்காரு, நான் மேல எல்லாம் வரமாட்டேன், எல்லாம் கீழே உட்கார், நானும் தரையில உட்கார, நீயும் உட்கார். இதுதான் திராவிடமான. யோசித்து பாருங்க, எல்லாரும் இந்துக்கள் வாங்க, எல்லாரும் கோயிலுக்குள்ளார போவோம்னா நீங்க எல்லாம் வரக்கூடாது, கர்ப்ப கிரகத்துல நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபி. வாங்க எல்லோரும் போகலாம், நீயும் போகலாம், நானும் போகலாம் என்று சொல்லுவது திராவிடமான. கல்வி என்று கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்று சொன்னது ஆரிய மாயை. கல்வி என்றால் எல்லோருக்கும் இலவசம் படியுங்கள் என்று சொன்னது திராவிட மாடல். வேலை வாய்ப்பா உங்களுக்கு எல்லாம் கிடையாது, நீ எல்லாம் சூத்திரன் என்று சொன்னது ஆரிய மாயை. வேலை வாய்ப்பா இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு பெற்று தருகிறோம், நீங்களும் வாருங்கள் என்று சொன்னது திராவிட மாடல். கோவிலுக்கு உண்டியல் வரைக்கும் தான் நீ வரலாம், அதற்கு மேலே நீ வரக்கூடாது, நீ வருணாசிரம தர்மத்தின் சாதிய சூத்திர கட்டமைப்பில் பிறந்தவன் என்று சொன்னது ஆரிய மாயை. அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லை. உண்டியலை கடந்து கோவிலுக்குள்ளே வா, கருவறைக்குள்ளே வா, கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று சொன்னது திராவிட மாடம். இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒரு அரசாங்கம் கட்டமைக்கப்படுகிறது. நாங்கள் வந்தோம், நாங்கள் சொன்னதை செய்தோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறோம். எ விஷனரி லீடர், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவரை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது. சிஓடிஎஸ் கருத்து கணிப்பு, இந்தியா டுடே கருத்து கணிப்பு, ஓராண்டில் நண்பர்களே யோசித்து பாருங்க, 10 ஆண்டு காலம் அதல பாதாளத்தில் கிடந்து அந்த கழுசடைகளை எல்லாம் பேசி, நான் இன்னும் ஆட்டுக்குட்டியை பத்தி எல்லாம் இந்த மேடையில பேச விரும்பவில்லை. ஏனென்றால் இது சிங்க கூட்டங்களின் கூட்டம். அந்த சிங்க கூட்டங்களின் மேடையில் ஆட்டுக்குட்டியை எல்லாம் பேசி நாம் என்ன அசியப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆனாலும் இவர்கள் கூவுகிற கூவு தாங்க முடியவில்லை. இவருடைய அயோக்கியத்தனத்தை நாம் அப்பட்டப்படுத்தி காட்ட வேண்டும். ஏன் என்று சொன்னால், நமக்கு கிடைத்த தலைவர்கள் வேறு யாருக்கும் இல்லை. பெரியார் சிந்தித்தார், அண்ணா கோடு போட்டார், தலைவர் கலைஞர் 50 ஆண்டு காலம் நம்மை கட்டி காப்பிட்டார். இடையிலே அரசியல் மாற்றங்கள், சில கழுசடைகள், எல்லோரும் சட்டமன்றத்திலே நாற்காலிக்கு அடியில் போனவர்கள் எல்லாம் இந்த முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்தார்கள். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே, மோடி வந்தார், மோடி வந்தார் டெல்லிக்கு, நம்முடைய முதலமைச்சர் போனார். நீங்கள் செய்தித்தாள் படிப்பவர்களுக்கு ஒரு கணக்கை சொல்லுகிறேன். எடப்பாடி ஆட்சி காலத்தில் எடப்பாடி மோடியை சந்திக்க போனார். அக்பர் இல்லத்துக்கு போகிற போதே தரையிலேயே ஊர்ந்துதான் போவார். மோடி கேட்பார் முதலமைச்சர் எங்கே என்று. இப்போதுதான் அக்பர் சாலையில் ஊற ஆரம்பித்திருக்கிறார், சீக்கிரம் வந்து விடுவார். ஏன், அவருக்கு காலெல்லாம் இல்லையா? இல்லை, அவர் எப்போதும் டேபிளுக்கடியிலே ஊர்ந்து போனவர், ஆகவே ஊர்ந்துதான் வருவார் அப்படி என்று அமித்ஷா சொன்னார். நம்முடைய தமிழக முதல்வர் போனார், நேரடியாக மோடியை சந்தித்தார், கால் மேல் காலிட்டு அமர்ந்தார். மோடி அந்த புகைப்படத்தை பார்த்தால் கைகட்டி வாய் ஒத்தி, நம் தமிழகத்தினுடைய முதல்வர், நம்முடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். இதுதான் ஒரு ஆட்சி, இது தன்மானத்திற்கான ஆட்சி. ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் ஒரு தனி நபரோ அல்லது ஒரு இயக்கத்தின் தலைவரோ அல்ல, ஒரு மாநில மக்களினுடைய தன்மானத்தை பாதுகாக்கிற தலைவர். He is a leader for all, நமக்கான தலைவர். அந்த தலைவர் மோடியை வைத்துக் கொண்டு பேசினார். மோடி அவர்களே, நீங்கள் பிரதமராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தமிழக மக்களுக்கு துரோகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீட்டால் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்த அனிதா முதற்கொண்டு 16 பிள்ளைகள் செத்து போயிருக்கிறது.
நாம் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஜிஎஸ்டி ஏறக்குறைய 20,000 கோடி நிதி தேவைப்படுகிறது, நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிவிட்டு போன போது நம்ம நாடக கம்பெனில இருந்து ஆளை எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க எல்முருகன் ரெடி பண்ணி. அவங்க மோடி பேரை சொன்ன உடனே பாரத் மாதாக்கு ஜேன்னு கைதட்டணும்னு சொன்னாங்க. எல்லாம் காவி துண்டு போட்டிருக்கான். அந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆளுங்க போறா தலைவர் பேருக்கு இயல்பா கைதட்டுவான். தலைவரை எங்க நம்ம நம்ம இயக்கத்தின் தலைவரை யாரை பார்த்தாலும் அது வந்து மயிர்கால் பூச்சரியும் ஒரு சந்தோஷம் வரும். நம்ம தலைவர் போறாரியா, அவர் எல்லா சூழலையும் நம்மளை கைவிட்டு விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எல் முருகன் ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே அப்படின்னு ஆரம்பிச்சான். கைதட்டுறான் பாருங்க, நேரு ஸ்டேடியம் ஃபுல்லா வெறும் கைதட்டல். நம்மால் தான் கைதட்டுறான்னு இந்த வீடியோவை பார்த்தா தோல்ல பாஜக துண்டு போட்டிருக்கவனும் கைதட்டுறாயா? மோடி அவர்களே, வாடகைக்கு ஆள் பிடித்து வரலாம், காசு கொடுத்து கூட்டி கொண்டு கூட வரலாம், ஆனால் மக்களுக்காக மக்களோடு இணைந்து மக்களுக்காக தெருவிலே நடந்து மக்களுக்காக சிந்திக்கிற ஒரே தலைவர் கலைஞர் பெற்றுக் கொடுத்து விட்டு போன எங்கள் முத்தமிழ் அறிஞரனுடைய பிள்ளையான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சி நிரம்ப பிடிக்கிறது மக்களுக்கு. அவர் மக்களோடு மக்களாக பயணிக்கிறார், மக்களை சிந்திக்கிறார், மக்களுக்காக வாழுகிறார். ஏறக்குறைய 4 மணி நேரம் தான் உறங்குகிற ஒரு முதலமைச்சரை தமிழகம் பெற்றிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டுக்குள் $100 பில்லியன் அளவிற்கான தொழில் முதலீடு இங்கே வரப்போகிறது. மக்களின் மனங்களில் நம்பிக்கை இருக்கிறது, வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எல்லோரும் பாதுகாப்பாக உணர்கிறோம். இதுதான் ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்துமைக்கும் வாய்மொழிகட்டுமைக்கும் நன்றி பாராட்டி கூட்டத்தை சிறப்போடு ஏற்படுத்தி இருக்கிறேன்.